ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஷ்வாஷரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பர்சனலாக என்னோட ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ண பாத்திரத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன் லோட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸு, அது மாதிரி செராமிக்ஸு, கிளாஸு, கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன போல்லாம் நம்ம மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி கவர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து அதுவுமே உங்களுக்கு டிஷ்வாஷர் சேஃபில் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாத்திரம் எல்லாமே நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலாம். இதிலெல்லாம் ஓரளவுக்கு அழுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல. நம்ம டிஷ்வாஷரில் லோட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம நார்மலாகவே சாப்பிட்ட பாத்திரத்தை வந்து ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ரின்ஸ் பண்ணி தான் நம்ம சிங்கில் போடுவோம். அதில் இருக்கிற அந்த வேண்டாத கருவேப்பிலை ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வெறும் பிளேட்ஸ் தான் போடுவோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாஷ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோட் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு நீங்கள் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்தா சாஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கையால் தேய்ச்சாலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அதில் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிடும். நம்ம இதெல்லாம் ரின்ஸ் பண்ணி போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ டிஷ்வாஷர் நம்ம பார்த்துடலாம். ஸோ டிஷ்வாஷரில் வந்து ரெண்டு ட்ரே இருக்கும், அப்படி இல்லைன்னா மூணு இருக்கும், மூணு ஷெல்ஃப் மாதிரி. ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி ரெண்டு பாத்திரம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் லாஸ்ட்டு லோட் பண்ணதில் சரியாக வாஷ் பண்ணாத ரெண்டு பாத்திரத்தை நான் அதுலேயே விட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வாஷில் அது வாஷ் ஆகிக்கும் அப்படின்னு. இதில் வந்து இது வந்து ஸ்பூன்ஸ், நம்மளோட கரண்டிங்கை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இதில் தான் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியான ஸ்பூன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு இடத்துல கூட அதை வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்காகவே கொடுத்துருக்கிறது. உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியான ஸ்பூன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதை கூட எடுத்துகிட்டு அந்த இடத்துலையுமே நீங்கள் பாத்திரத்தை லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பெரிய பாத்திரத்தெல்லாம் கீழே லோட் பண்ணிவிட்டு மேல் ஷெல்ஃபில் எப்போவுமே சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் வைப்பேன். ஸோ அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனும் கூட. மோஸ்ட்டாக எல்லா டிஷ்வாஷருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும். மேபி கொஞ்சம் டிசைன் வைஸ் அது வேறு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து மூணு டிஃப்ரெண்ட் டிஷ்வாஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். மேபி இந்த ஸ்பூன்ஸ் போடுறது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், வேறு இடத்துல இருக்கும், இந்த கீழ் ட்ரேலேயே, அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் தானே தவிர மோஸ்ட்டாக எல்லாம் இதே செட்டப் தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி போல்ஸ், டம்ளர்ஸ் எல்லாம் வந்து நான் மேல் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுக்கிறேன். சில டிஷ்வாஷரில் வந்து நம்ம மேல் ஷெல்ஃபை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்கும். உங்களுக்கு பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷெல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரிட்ஜிலலாம் இருக்கும்ல, நம்மளுக்கு பால் பாட்டில் வைக்கிறது அந்த மாதிரினா நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேஸை அந்த மாதிரி தான், அது மாதிரி கூட இருக்கும். மோரார்ல சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோஸ்ட்டாக எல்லா பாத்திரமுமே நம்ம வைக்கலாம். இதில் என்னென்னா, நம்மளுக்கு அந்த லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்கிறது அதை வைக்க முடியாது. அப்புறம் அலுமினியம் பாத்திரம் எதுவும் வைக்க முடியாது. அலுமினியமில் நம்ம ரொம்ப பாத்திரம் இருக்காது நம்மக்கிட்ட. மேபி இந்த சாதம் வடிக்கிறது அந்த மாதிரி பாத்திரம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டோம்னா சில்வரில் இருக்கு, நம்ம வெள்ளி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதையும் வைக்க முடியாது. மற்றபடி மோஸ்ட்டாக எல்லாமே வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸி தான். நம்ம இப்போ சிங்க் பார்க்கும்போது, என்னோடய சிங்கே பார்க்கும்போது எவ்வளோ பாத்திரம் கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐயோ இவ்வளோ பாத்திரம் வளர்க்கணுமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கட கட கடன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இதில் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது இந்த ஃபேன் மாதிரி இருக்கு இல்லையா, இது தான். இதில் தான் வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். இது வந்து நம்ம இடிக்காமல் இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இது வந்து என்னோட இந்த மூடி வந்து இடிக்குதுங்கிறதுனால நான் அதை வேறு எங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அது இடிக்காமல் இருக்கும். இது ஒன்று தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி ரொம்ப சிம்பிள் தான் இது ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு டெய்லி என்ன பண்ணுவோம், பால் காய்ச்சுவோம், டீ போடுற பாத்திரம் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டீ போடுற பாத்திரம்லாம் நீங்கள் வந்து கையால் தேய்ச்சி பார்த்தீங்கனாலே அது போகுது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் அப்படியே டிஷ்வாஷரில் லோட் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ப்ளஸ் நான் வந்து இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணாமலும் நான் ஒரு நெக்ஸ்ட் டே பண்ணதை நான் வீடியோ இதுலேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். இதில் வந்து நான் எப்போவுமே எப்படி நான் லோட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த டிஷ்வாஷர் இது லோடிங்கில் நான் காமிச்சிருக்கேன். நான் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் ரின்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து சோப் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இது வந்து நான் வந்து குப்பை போடுற பேக் தான். ஸோ இதுலேருந்து டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துப்பேன். இதெல்லாம் வந்து இங்கே காஸ்கோவில் பல்காக தான் கிடைக்குங்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்ஸாக வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் சோப்பு, இதுவுமே பல்க் பேக் தான்.
115 டேப்லெட்ஸ் இருக்குது இதில். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி 2-3 மாதம் கூட வரும். இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பாடி. இது வந்து வெறும் டிட்டர்ஜென்ட் மட்டும் இருக்கிறது. நான் வந்து இப்போதைக்கு இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. உங்களுக்கு உங்கள் டிஷ்வாஷரில் எந்த பிராண்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நிறைய ஃபினிஷ் பிராண்டு, கேஸ்கேட் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ நீங்கள் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது கூட சில நேரம் நம்மளுக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நான் டிஷ்வாஷர் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து நிறைய வச்சு லோட் பண்ணல, லைட்டாக தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் என்னது வந்து கீழே வைக்க முடியல, மேலேயும் வைக்க முடியலங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நான் அந்த இதில் மாட்டி விட்ருவேன். 2-3 அந்த மாதிரி மாட்டி விட்ருப்பேன். ஏன்னா அது வந்து கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக. மோஸ்ட்டாக இதில் எந்த பாத்திரமுமே நகராது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ இதில் நம்ம சோப் போட்டாச்சு. இது வந்து ரின்சைட் போடுறதுக்காக. மோஸ்ட்டாக வந்து ரின்சைட் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அது சேர்ந்த மாதிரி இருக்கிற டேப்லெட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இப்போ வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோ, நார்மல், ஹெவி, எக்ஸ்ப்ரெஸ், 60 இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இந்த சைக்கிள்ஸை வந்து நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் அது மாதிரி என்னென்ன வேணும். ஹை டெம்பரேச்சர் ஸ்டீம் வாஷ் இருக்குது, சானிடைஸ் இருக்குது, ஹீட்டட் ட்ரை இருக்குது. ஸோ நம்ம என்ன சைக்கிள் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிக்கும். இந்த டிலே ஸ்டார்ட்னு இருக்கிறதும் அப்படி தான். நம்ம வந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 9 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற அலுமினிய பாத்திரம்லாம் நம்ம கையால் தான் வளர்க்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அதில் போட முடியாது. அலுமினிய பாத்திரம் வந்து போட்டால் கழுவாதா அப்படின்னா போட்டால் கழுவும், ஆனால் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். நம்ம வந்து இப்போ உப்பெல்லாம் அரிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ப்ளஸ் கலரும் சேஞ்ச் ஆகிடும். இதெல்லாம் அப்படி கலர் சேஞ்ச் ஆனது தான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வெள்ளி பாத்திரம். இதை வந்து நான் டிஷ்வாஷரில் போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி புதுசுக்கும் பழசுக்கும் அதுக்குள்ளே போட்டு எடுத்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த டம்ளர் வந்து புது டம்ளர். அப்புறம் இந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது வாங்கினது தான். இதில் வந்து நம்ம லிக்விட் நம்ம டிஷ்வாஷிங் லிக்விட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கையில் கழுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இதில் அதே ஸ்பாஞ்சை வந்து இந்த ஹேண்டிலில் நம்ம மாட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சோப்பு நிறைய கையில் யூஸ் பண்ண வேண்டியது இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்டில் நம்ம தண்ணியில் கையை வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குளிர் காலத்துக்கெல்லாம் நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் கையில் ரொம்ப தண்ணி படாத மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அமேசான் அந்த மாதிரி இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ப்ரமோஷன்லாம் இல்லை, சும்மா நான் வந்து என்னோடய நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்களும் அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்மார்ட் கிச்சனாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு தானே ஆகணும் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த டிஷ்வாஷரில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் 60 வச்சேன், ஏன்னா ரொம்ப கம்மியான பாத்திரம் தானே வச்சுருக்கோம். அதனால் அதுவே வந்து எக்ஸ்ப்ரெஸ் 60 அது 60 மினிட்ஸில் முடியல. இது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு இது முடிகிறதுக்கு. ஸோ அது வந்து ஸ்டீம் பண்ணி அந்த சானிடைஸ் பண்ணுற வேலையெல்லாம் முடித்து சுடு சுட இருக்கும் இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது. இதில் டிஷ்வாஷரில் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து ஹீட் நம்ம நார்மல் வாட்டர் இன்லெட் கொடுத்தா போகிறோம், அது வந்து ஹீட் பண்ணிக்கும், ஹீட்டட் வாட்டராக அது எடுத்துக்கும். இப்போ பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷைனிங்காக எந்த ஒரு அந்த கரையுமே இல்லாமல் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பயப்படலாம் வேணாம் இதை வாஷ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்லாம். உங்களுக்கு ஒரு 2-3 வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே இதில் ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும். நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி தான், நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போ நம்ம ட்ரெஸ்லலாம் அது கரையாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் நம்ம அதில் லிக்விடை ஊற்றி ஊற வச்சு கொஞ்சம் கையால் தேய்ச்சிட்டு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நம்ம எப்படி அதுக்கெல்லாம் பழகிக்கிட்டோமோ அதே மாதிரி இதுக்கெல்லாம் பழகிக்க வேண்டியது. இப்போ இந்த டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணி வந்தது எல்லாமே வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வந்திருக்கு இல்லையா. இது வந்து சம்டைம்ஸ் ஃபுல்லாக அதிலே நம்ம விட்டுட்டோன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும், இல்லை நம்ம அது சூடாகவே இருக்கிறதுனால அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம். இப்போ இந்த ஃபுல் லோடு வாஷ் போட்டதில் வந்து எனக்கு
வாஷ் பண்ணாமல் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் வாஷ் பண்ணாமல் இருந்தது. அதையுமே நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பேன். மற்றபடி இதில் எல்லா பாத்திரமுமே வந்து வாஷ் பண்ணி தான் வந்தது. இது வந்து இந்த பாத்திரமே அந்த மாதிரி தான், அதனால் அப்படி இருக்குது. ஸோ கிளாஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடுச்சு. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் இந்த டப்பர்வேர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கூட இந்த பாத்திரத்தில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் கூட அவங்களுக்கு இதில் போட்டு வாஷ் பண்ணுறது தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு இது ரொம்ப பிடிச்சிரும். இந்த கீழே இருக்குது இல்லையா, இந்த ஃபில்டர் வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் பாத்திரம் பாதி போட்டதுனால இதில் இந்த மாதிரி ஃபில்டரில் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லாமல் ஆகிடுச்சு. அதனாலேயே நான் நல்லா ரின்ஸ் பண்ணி போட்டுருவேன். இல்லைன்னா இந்த ஃபில்டரை நம்ம ஒரு ஒரு வாஷுக்கும் ஒரு ரெண்டு வாஷ்க்கும் ஒரு தடவை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாத்திரத்தை தான் சொன்னேன், இங்க பாருங்க ஒரு குட்டியோண்டு ஒரு பீஸ் மட்டும் க்ளீன் ஆகாம இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து எதுவுமே ஸ்க்ரப் பண்ணாம அப்படியே பால் பாத்திரம், டீ போட்ட பாத்திரம் இது எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். இது எப்படி வாஷ் பண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்படி எப்படி எப்பயுமே போட்டது கிடையாது. நான் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பேன். உங்களுக்காக நான் இந்த பால் பாத்திரம் டீ பாத்திரம்லாம் சேர்த்து வச்சு அப்படியே போட்டிருக்கேன். அதே மாதிரி இட்லி பாத்திரமும் இட்லி தட்டெல்லாம் கூட நான் ரின்ஸ் பண்ணவே இல்லை. சாப்பிட்ட தட்டு இது எல்லாமே இப்படியும் போடலாம், அது க்ளீன் பண்ணாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது க்ளீன் பண்ணி கொடுத்துரும், பட் நீங்கள் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம சேஃபாக மெஷினும் ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தோணிட்டு இருக்கோம்ல, அதனால க்ளீன் பண்ணி போடுறது எப்போவுமே சேஃப்னு நான் நினப்பேன். ஸோ இப்போ இதில் வந்து அடிப்பிடிச்ச பாத்திரம்லாம் நான் வச்சுருக்கேன். இது ஏன் அடிப்பிடிக்குதுன்னா, என்னோடய அடுப்பு வந்து இப்போ எலக்ட்ரிக் அடுப்பாக இருக்கிறதுனால இன்னும் எனக்கு அது செட் ஆகலை. ஸோ சில பாத்திரம்லாம் அடி பிடிச்சிருது, நான் அதெல்லாம் தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுவுமே வாஷ் பண்ணி வந்துருச்சு. அது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த அடி பிடிச்ச பாத்திரத்தில் வந்து அந்த நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணாதான் போகும் அப்படிங்கிற மாதிரியான அழுக்கு அதெல்லாம். ஸோ அதெல்லாம் போகலை, இதுவுமே அப்படி தான் அடி பிடிச்சிருந்தது. ஆனால் முக்கவாசி போயிடுச்சு, லைட்டாக அதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மற்றபடி எப்படி போட்டாலுமே இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இந்த மிஷின் வந்து இட் இஸ் டிசைன்ட் ஃபார் க்ளீனிங், அதனால் நீங்கள் அதிலலாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. இது பால் பாத்திரம், அப்படியே நான் காய்ச்சின பால் பாத்திரத்தை தான் போட்டேன், நல்லா க்ளீன் ஆகி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்தியாவில் வந்து சால்ட் யூஸ் பண்ணுற மாதிரியான மெஷின்ஸும் இருக்குது. உங்கள் வீட்டு தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கா எப்படிங்கிறத பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வாங்குகிற பிராண்டுக்கு கஸ்டமர் சப்போர்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதை ஒருத்தங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது, அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் அதில் வச்சுட்டா இது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நிறைய டைம் சேவ் ஆகும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். பாய்.